ஹாய், நான் உமா. இன்னைக்கு பேன் கேக் பண்றதுன்னு உங்க கூட ஷேர் பண்ணலான்னு இருக்கிறேன். வித் ஃபில்லிங் நேந்திரப்பழம் வச்சு தான் ஃபில் பண்ண போறேன். அது எப்படின்னு காமிக்கிறேன் உங்களுக்கு. அதுக்கு தேவையான பொருட்கள்: மைதா மாவு 1 கப்பு, பால் 1 கப் எடுத்துக்கிட்டேன். இது காய வைக்காத பால் தான். இது வந்து 1 டேபிள்ஸ்பூன் நெய் எடுத்து வச்சுருக்கேன். மெல்ட் பண்ணியிருக்கேன், நான் நெய்யை சூடு பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து கொக்கோ பவுடர் வந்து 1 டேபிள்ஸ்பூன் வேணும். இதுக்கு 1 டேபிள்ஸ்பூன் எடுத்துக்கலாம். 1 முட்டை வேணும். இது நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அரை மணி நேரம் கடிச்சு சுட்டுடலாம். ஏன்னா இன்ஸ்டண்ட்டாக பண்ணணும்னா மிக்சியில் போட்டு நல்லா எல்லாம் சேர்ந்து அடிச்சிடலாம். சர்க்கரை வந்து தேவையான அளவுக்கு எடுத்துடலாம். சர்க்கரை நான் இப்போ 2-3 டீஸ்பூன் போட்டு பார்க்குறேன். இனிப்பு பார்த்துட்டு அப்புறம் போட்டுக்கிறேன். ஏன்னா ஃபில்லிங் வந்து நான் நேந்திரப்பழம் வச்சு பண்ண போகிறேன். அதில் கொஞ்சம் ஸ்வீட்னஸ் இருக்கும். ஹர்ஷீஸோட இந்த சாக்லேட் சிரப்பு வச்சு தான் நான் பண்ணுறேன். கொஞ்சம் 1 பிஞ்சு சால்ட்டு போட்டுடலாம். இப்போ இதை நான் மிக்சியில் அடிச்சுட்டு உங்களுக்கு எப்படின்னு காமிக்கிறேன். இப்போ மாவெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன். இது வந்து நான் வந்து கொக்கோ பவுடரை ஆட் பண்ணி நல்லா மிக்சியில் அடித்து வச்சுட்டேன். இது பிளெயின் மாவு அதாவது. அதிலிருந்து கொக்கோ பவுடர் போடுறதுக்கு ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் எடுத்து வச்சேன். இந்த பழம் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் சர்க்கரை போட்டு ஃப்ரை பண்ணி சாஃப்ட் பண்ணிடலாம். அது கொஞ்சம் பழமும் அவ்வளோ பழம் ஆகலை, அதனால் சாஃப்ட் பண்ணிடலாம். எந்த பழம் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் இதை எப்படி பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். மாவில் வந்து நான் லூஸ் கிடைக்கிறதுக்காக மறுபடியும் 1 டம்ளர் பால் ஊற்றுனேன். இதில் மொத்தமாக ஒரு பெரிய டம்ளருக்கு ஊற்றுனேன். அப்போ தான் கொஞ்சம் லூஸ் ஆகிடுச்சு. தண்ணி எல்லாம் ஊற்றலை, பால் தான் ஊற்றுனேன். நம்ம இந்த கன்சிஸ்டன்சியில் மாவு எடுத்தால் போதும். இப்படி தோசை மாவை விட கொஞ்சம் லூஸாக இருக்கும். இப்போ கொஞ்சம் தின்னாக கிடைக்கும். இப்போ இதில் நான் வந்து 1 டீஸ்பூன் நெய் ஊற்றிருக்கிறேன். இதில் இந்த பழம் நொறுக்கினதே போட்டுடலாம். பழம் கட் பண்ணி வச்சுருக்கிறது போட்டுடலாம். ஒரு 3 டீஸ்பூன் சர்க்கரை போடுறேன். இப்போ நம்ம நல்லா கொஞ்சம் சாஃப்ட் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணலாம். இந்த சர்க்கரையெல்லாம் கொஞ்சம் மெல்ட் ஆகும். ஒரு 2-3 நிமிஷம் கலர்னா போதும், மெல்ட் ஆயிடும் சர்க்கரை. பழமும் கொஞ்சம் சாஃப்ட் ஆயிடும். இது ரெடி ஆயிடுச்சு. பழமெல்லாம் சாஃப்ட் ஆயிடுச்சு. இது ஃபில் பண்ணுறதுக்காக அந்த இதுக்குள்ள பேன் கேக்குள்ளே ஃபில் பண்ணிடலாம். நம்ம இது ஆஃப் பண்ணிடலாம். இந்த பக்கம் பேன் வச்சுருக்கேன் நான். பேன் கேக் ஊற்றிடலாம். நான்ஸ்டிக்கரில் நல்லா ஒட்டாமல் வரும். எண்ணெயும் வெண்ணெயெல்லாம் தேவையே இல்லை.
இது நான்ஸ்டிக் பேன் சூடாயிடுச்சு. இப்போ நம்ம வந்து பேன் கேக் ஊற்றிடலாம். ரொம்ப ஸ்ப்ரெட் பண்ண வேண்டாம், அப்படி இருக்கட்டும். ரெடி ஆயிடுச்சு, திருப்பி போட்டுடலாம். நான் ஸ்லிம்மில் தான் வச்சுருக்கிறேன் ஸ்டவ், ஏன்னா ரொம்ப இதாக கலர் சேஞ்ச் ஆகிடும். ஃபில்லிங்கில் தேங்காய் கூட துருவி போட்டுக்கலாம். இது ரெடி ஆயிடுச்சு, நம்ம எடுத்துடலாம். இன்னும் ஒயிட் கலர் நான் ஊற்றி காமிக்கிறேன், அப்புறம் எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். நான் குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் இது. சீக்கிரம் சீக்கிரம் ஆகிடும், 2-3 நிமிஷத்துல வெந்துடும். இத்தனைக்கும் நம்ம ஸ்லிம்மில் தான் வச்சுருக்கிறோம். இதே மாதிரி எல்லாம் பண்ணிட்டு நான் உங்களுக்கு ஃபில் பண்ணி காமிக்கிறேன். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு, எடுத்துடலாம். இப்போ இதில் அர்ஷீஸோட சிறப்பு ஊற்றிடலாம். இதே ஸ்வீட்னஸ் இருக்கும், நல்ல கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுலாம். இதில் வந்து இந்த ஃபில்லிங் வச்சிடலாம் நம்ம. ரோல் பண்ணிடலாம். இந்த மாதிரி எல்லாமே நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. இந்த மாதிரி தான் இருக்குங்க, இதே மாதிரி நான் எல்லாமே ரோல் பண்ணி காமிக்கிறேன். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு பேன் கேக்கு. இந்த மாதிரி ரோல் பண்ணி ஹெல்த்தியான பேன் கேக்கு. நீங்களும் செஞ்சு பாருங்கள், உங்கள் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச்.